அனைவருக்கும் வணக்கம். நான் பிந்துஜா, உங்களோட ஹில்டி டிஜிட்டல் அக்கௌண்ட் மேனேஜர். முதல் முறையாக ஹில்டி லைவ் எபிசோட வந்து நாங்கள் தமிழ் மொழியில் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அனைவரோட ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேங்க. இந்த ஹில்டி லைவ் மூலமாக எங்களோட நோக்கம் என்னன்னா, எங்ககிட்ட இருக்கிற உலகத்தரமான தீர்வுகள் எல்லாமே, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், சர்வீசஸ் எல்லாத்தையுமே உங்களோட விரல் நொடியில் கொண்டு வரணுங்க தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்களோட காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம முதல் எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்டுங்க. நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர், எலக்ட்ரிக்கல்னு இல்லை எம்இபி கான்ட்ராக்டர், இல்லைனா ஒரு இன்டீரியர் ஃபினிஷிங் கான்ட்ராக்டர் இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பிபி கான்ட்ராக்டர் இல்லைனா ஒரு சிவில் கான்ட்ராக்டராக இருந்தால் இந்த வீடியோவோட கடைசியில், நம்ம லைவோட கடைசியில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களோட பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எப்படியெல்லாம் உதவும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம மொதல் அப்ளிகேஷனோட ஹீரோ யாருன்னு பார்க்கலாமாங்க? இவர் தாங்க. ஓகே, BX3 டைரக்ட் ஃபாஸ்டனிங் டூல். பார்த்தாலே தெரியும், கார்ட்லெஸ் டூலுங்க. மீட்ரு பீண்டர் கணக்காக வயரை எழுத்து கஷ்டப்பட வேணாம். இது வந்துட்டு பேட்டரி ஆக்சுவேட்டட் டூல். சிங்கிள் சார்ஜில் உங்களால் ஆல்மோஸ்ட் 800 ஃபிக்ஸிங்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். வெயிட் வந்துட்டு 3.3 kg, அவ்வளோதாங்க. ஓகேவா? நெயில்ஸ் நாம் இங்கே லோட் பண்ணுவோம். இந்த நெயில் செலெக்ஷன் வந்துட்டு 14mm-லேருந்து 36mm வரைக்கும் இருக்குது. அதோட செலெக்ஷன் வந்துட்டு உங்களோட சைட்டை பொறுத்து, இல்லைனா அப்ளிகேஷனை பொறுத்து தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட காமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு லிங்கை போடுறேன். நீங்கள் அங்கே போய் இதோட டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு போவோமா? ஸோ குவான்டிட்டி நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிக்ஸ் இல்லைங்க, சும்மா செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சேடில் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கிற ஒரு சேடிலுங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த பாரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை நீங்கள் ஸ்க்ரூ போட்டு கட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா பைப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சேடில் மேலே போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டு டைட் பண்ணுவீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சைடில் பண்ணணுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் ஒரு ஃபிக்ஸிங்க்கே எடுக்கும். நம்மளோட இந்த அப்ளிகேஷனில் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், நம்ம இந்தோட ப்ராடக்டை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன் எவ்வளோ நேரத்தில் பண்ணி முடிக்கலன்னு பார்க்கலாமா? ஓகே, ஆன் பண்ணிட்டேங்க. ஓகே, பார்த்தீங்களாங்க, வினாடிகள் மட்டும்தான். அடுத்த அப்ளிகேஷன் போகலாமா? இது வந்துட்டு ட்ரை வால் ட்ராக் ஃபிக்ஸிங். ஸோ இன்டீரியர் ஃபினிஷிங் கான்ட்ராக்டர்ஸ் வந்துட்டு இந்த ட்ரை வால் ட்ராக்கை யூஸ் பண்ணுவாங்க பார்ட்டிஷன் வால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட வந்து மெட்டல் ஃப்ரேமோட பேஸ் தான் இந்த ட்ரை வால் ட்ராக். ஓகே, இதை நாம் ப்ராடக்ட் வச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிக்கலான்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக இந்த அப்ளிகேஷனை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸ்க்ரூவை கட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஆங்கரை போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் எடுக்கும் அலைன் பண்ணி ட்ரில்லை போட்டு அந்த ஆங்கர் இல்லைனா ஸ்க்ரூ கட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் மூலமாக இதை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி விட்டுறேன்னு பார்க்கலாமா? அப்போ இதோட ஒரு சேஃப்டி ஃபீச்சரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுங்க. ஏன்னா இது கண்ணு மாதிரி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ சைட்டில் அவங்க இவங்க ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா, இல்லைனா ஏதாவது ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, இதை வந்துட்டு 90 டிகிரியில் நான் பிடிச்சிட்டு த்ரஸ் பண்ணால் மட்டும்தான் இது ஷூட் ஆகும். ஓகே, பார்த்தீங்களாங்க எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோன்னு. இதை விட கம்மி டைமில் உங்களால் பண்ண முடியும்னா எங்களோட காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிய வைங்க. ஓகே, அப்புறமா நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண போது நான் சொல்லியிருந்தேன், பிபி கான்ட்ராக்டர்ஸ் அப்புறமா சிவில் கான்ட்ராக்டர்ஸுக்கு கூட இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் உதவும்னு சொல்லிட்டேன். பிபி கான்ட்ராக்டர்ஸுக்கு இந்த டைரக்ட் ஃபாஸ்டனிங் அப்ளிகேஷன் வந்துட்டு டெக்கிங்கில் உதவுங்க. சிவில் கான்ட்ராக்டர்ஸுக்கு
வால் டை ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஃபார்ம் ஒர்க் எரெக்ட் பண்ணும்போது, இல்லைனா சிக்கன் மெஷ் வயர் மெஷ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட இந்த பர்டிகுலர் டைரக்ட் ஃபாஸ்டனிங் அப்ளிகேஷன் உங்களுக்கு உதவும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ஆங்கில மொழியில் பண்ண வீடியோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி பண்ண இந்த அனைத்து ஆப்ளிகேஷன்லேயும் எங்களோட ப்ராடக்டோட காமன் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஒன்று வந்துட்டு டைம் சேவிங்க. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ கம்மி டைமில் நான் இதை பண்ணி முடிச்சுட்டேன்னு. இந்த ஒரு செட்டப்பில் உங்களோட ஓவரால் ப்ராஜெக்ட் டியூரேஷனே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க. இன்னொன்று வந்துட்டு கார்ட்லெஸ். நீங்களே பார்த்தீங்க எந்த மீட்டர் மீட்டர் கணக்காக வயர் இழுக்க வேணாம், எந்த ஹைட்டில் கூட ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது ஒரு டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ் தாங்க. ஓகே, இன்னொன்று வந்துட்டு டஸ்ட்லெஸ். ஸோ சீலிங் அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட் இருக்குது, அதில் எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா இன்னொன்று வந்துட்டு ஒரு என்னென்னு சொல்கிறது எங்களோட 2 & 3 சர்வீஸ். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட காமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அப்போது உங்களோட ஜாப் சைட்லேயோ இல்லைனா உங்களோட ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டெமோ வேணும்னா, இல்லைனா இந்த ப்ராடக்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட கஸ்டமர் சர்வீஸுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம். கஸ்டமர் சர்வீஸோட லைன் நம்பரை கூட நான் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, மற்றொரு வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.